சற்றுமுன் வெளியான தகவல் ரேசன் அட்டைதாரர்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் வெளியாகியுள்ளது அது என்ன சொல்ல பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் என மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குடும்ப அட்டையில் பெயர் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் கைரேகை பதிவு செய்ய வேண்டும் என்று அரசு உத்தரவிட்டுள்ளது உள்ளூர் ரேஷன் கார்டு வைத்து சென்னையில் வசிக்கும் மக்கள் இதுவரை கைரேகை வைக்காமல் பலர் இருக்கிறார்கள் அவர்களால் சென்னையிலேயே கைரேகை வைக்க முடியுமா இதில் யதார்த்தம் என்ன என்பதை பார்ப்போம் இந்தியாவில் பொது விநியோக திட்டம் சிறப்பாக நடைமுறைப்படுத்தும் மாநிலங்களில் முக்கியமானது தமிழ்நாடு தமிழ்நாட்டில் கோடிக்கணக்கான மக்கள் சரியான முறையில் தங்களுக்கான அரசியல் பருப்பு முதல் உதவி தொகை வரை அனைத்தையும் பெறும் இடமாக ரேஷன் கடைகள் உள்ளனர் தமிழ்நாட்டில் மொத்தம் இரண்டு புள்ளி இருபத்தி மூணு கோடி குடும்ப அட்டைகள் உள்ளனர் இந்த அட்டைகளுக்கு உணவுப் பொருட்கள் நியாய விலையில் வழங்க முப்பத்தி நான்கு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு ரேஷன் கடைகள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறது தமிழ்நாட்டில் குக்கிராமங்களில் கூட ரேஷன் கடைகள் இயங்கி வருகின்றன இதன் மூலம் தமிழ்நாட்டில் ஏழு கோடியே ஐம்பத்தி இரண்டு ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஏழு பேருக்கு உணவுப் பொருட்கள் பெற்று பயன்பெறுகிறார்கள் இவர்களின் அரசின் உத்தரவும் படி ஆறு கோடியே தொண்ணூத்தி ஆறு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி இரண்டு பேர் தங்களது ஆதார் எண்ணை குடும்ப அட்டையுடன் இணைத்திருக்கிறார்கள் ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டம் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படுகிறது இதன் காரணமாக உணவுப் பொருட்களை மாநிலத்தின் எந்த ஊரில் உள்ளவர்களும் எந்த ஊரிலும் போய் வாங்கி கொள்ள முடியும் உணவுப் பொருட்கள் வழங்கும் திட்டம் முற்றிலும் மயமாக்கப்பட்டுள்ளதுடன் ரேஷன் பொருட்களும் கைரேகை பதிவு மூலம் வழங்கப்படுவதால் குடும்ப உறுப்பினர்கள் யார் வேண்டுமானாலும் தமிழ்நாட்டின் எந்த ரேஷன் கடையிலும் தங்களுக்கு வேண்டிய பொருட்களை கைரேகை வைத்து வாங்கி செல்கிறார்கள் இதனிடையே அந்தந்த குடும்ப உறுப்பினர்களுக்குத்தான் தான் ரேசன் மானியம் சென்று சேர்கிறதா என்பதை அறிய விரும்பிய அரசு அதற்கான வங்கிகளை போல் கேஓசி முறையை கையில் எடுத்துள்ளது இதுதான் கைரேகை பதிவு முறை இதன்படி நியாய விலை கடைகளில் பயனாளிகளின் விவரங்களை முழுமையாக பதிவு செய்து குறிப்பாக அந்தயோதயா அன்ன யோஜனா மற்றும் முன்னுரிமை குடும்ப அட்டைதாரர்கள் கைரேகையை பதிவு செய்ய வேண்டும் என்று அரசு உள்ளது இந்த திட்டத்தை தமிழக அரசு தற்போது தீவிரமாக அமல்படுத்தி வருகிறது இதன் காரணமாக ரேஷன் அட்டையில் பேர் இடம்பெற்றுள்ள குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் தங்கள் சுய விவரங்களை வெள்ளத்தாளில் அளிப்பதுடன் விரல் ரேகை சரிபார்ப்பை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இதனிடையே குடும்ப அட்டையில் கைரேகை இணைக்காவிட்டால் ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படும் என்றும் குடும்ப உறுப்பினர் பேர் நீக்கப்படும் என்றும் சமூக ஊடகங்களில் வேகமாக வதந்தி பரவியது இதை திட்டவட்டமாக தமிழக அரசு அண்மையில் மறுத்தது மேலும் ரேஷன் அட்டைதாரரின் குடும்ப உறுப்பினர்கள் கைவிரல் ரேகை சரிபார்ப்பு மேற்கொள்ளப்படவில்லை எனில் அவர்களின் பெயர் நீக்கம் செய்யப்படும் என்றோ அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்படாது என்றோ தவறான தகவலை ரேஷன் ஊழியர்கள் சொல்லக்கூடாது என்றும் அரசு அறிவுறுத்தியிருந்தது இந்நிலையில் வெளியூர் ரேஷன் கார்டு வைத்து சென்னையில் வசிக்கும் மக்கள் இதுவரை கைரேகை வைக்காமல் பலர் இருக்கிறார்கள் இவர்களால் சென்னையிலேயே கைரேகை வைக்க முடியுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது இது பற்றி சென்னை மடிப்பாக்கம் பகுதியில் உள்ள ஒரு ரேஷன் கடையில் பெண் ஒருவர் கேள்வி எழுப்பினார் அதற்கு கடையில் பணியாற்றும் ஊழியர் கூறுகையில் உங்களுக்கு எந்த ஊரில் ரேஷன் கார்டில் பெயர் உள்ளதோ அந்த ஊரில் மட்டுமே கைரேகை வைக்க முடியும் அதுவும் உங்கள் கார்டு எந்த கடையில் உள்ளதோ அந்த கடையில் மட்டுமே கைரேகை வைக்க முடியும் நீங்கள் சென்னையில் எல்லாம் கைரேகை வைக்க முடியாது என்றார் எனவே சென்னையில் உள்ள உள்ளூர் கார்டு வைத்துள்ள மக்கள் சொந்த ஊரில் போய் மட்டுமே ரேஷன் கார்டுக்கு கைரேகை வைக்க முடியும் இதனிடையே குடும்ப அட்டையில் பெயர் சேர்க்க சேவை மையங்கள் தபால் நிலையங்களில் மக்கள் குவிந்து வருகிறார்கள் இதேபோல் கைரேகை பதிவு செய்யவும் பலர் ஆர்வமுடன் தபால் நிலையங்களுக்கு சென்று வருகிறார்கள் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றொருக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்